சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள அல்லிக்குளம் தபால் நிலையத்தில் மேற்கூரை இடிந்த விபத்தில் 2 தபால் ஊழியர்கள் காயமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விபத்து காரணம் என்ன விவரங்களையும்? வணக்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அல்லிக்குளம் தபால் நிலையம் இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த அல்லிக்குளம் தபால் நிலையமானது வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் தபால்கள் இங்கிருந்துதான் அனுப்பப்படுகிறது. சென்ட்ரல் ரயில் நிலையம் மூலமாக இங்கு கொண்டு செல்லப்படுகிறது. அல்லிக்குளம் தபால் நிலையம் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கட்டிடம் நேற்று இரவு தபால் நிலையத்தில் நிரந்தர ஊழியர்களான சிவா, கோபி ஆகியோர் ஓய்வு பெற்று தற்போது தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வரும் ரகுபதி ஆகியோர் பணிபுரிந்திருக்கின்றனர். திடீரென அல்லிக்குளம் தபால் நிலையம் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் ஊழியர் ரகுபதி மற்றும் சிவாவிற்கு பலத்த காயம் தலையில் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருப்பவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்றிருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெரியமேடு காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ஒரு தபால் நிலையத்தில் இது போன்ற சம்பவமான நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இருவரும் சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்பி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு.